ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்பேவால் வரப்போகிற எபிசோடில் என்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயம் நடக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். வருண் வந்து பூமிக்கு இறந்ததுலேருந்து இதுதான் வருண் கேரக்டரா, எப்படிப்பட்ட வருணாக இருந்தார், இப்படி மாறிட்டார் அப்படின்னு நீங்களும் ஃபீல் பண்ணியிருந்தா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ வருண் நடவடிக்கை எதுவுமே சுத்தமாக பிடிக்கலைங்க. ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கார், பொறுமை நிதானம் எதுவுமே இல்லாமல் இருக்கிறது தாங்க கடுப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த வாசகியை சொன்னதை போய் நம்புகிறாரு. அதுதான், ஏன்னா வாசகி போய் இப்படி உள்ளே நுழையிறானா கண்டிப்பாக ஏதோ சூழ்ச்சி இருக்குன்றதை கூட யோசி தெரியாத முட்டாளா நம்ம வருண் இருந்துட்டு இருக்காரு. அப்படின்றது மட்டும் இல்லாமல் அவர் கண்மணி கிட்ட ஆக்ரோஷமா நடந்துகிட்ட விதம் எதுவுமே வருண் மேல வச்சிருக்கிற மரியாதையை சுத்தமா குறைச்சிருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ கண்மணி வருணை உயிருக்கு உயிரா நேசிச்சாங்க ஸ்கூல் லைஃப்ல இருந்து, அதுக்காக தான் வருணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சாங்க. ஸோ இன்னும் கண்மணியை வருண் சுத்தமா புரிஞ்சிக்காம தன்னோட லைஃபை ஸ்டார்ட் பண்ணலான்னு எந்த நிலையில முடிவு பண்ணாருன்னு தெரியல. ஸோ அதுல இருந்தே தெரியுது வருண் இப்படி ஒரு கேரக்டர் இருப்பாரா அப்படின்றது. ஸோ கண்மணி வந்து வருண் என்ன பண்ணனாலும் நம்ம காதலிச்சுவேன் அப்படின்ற நிலையை பொறுத்திருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அவரு எக்ஸ்ட்ரீமாக போய் கொலப்பலியை கண்மணி மேலே போட்டிருக்காரு. அதை கண்மணி ஏற்றுக்க முடியாமல் தன் காதலை எவ்வளோ உயர்வாக வச்சிட்டு இருந்தேன், ஆனால் அதுக்கு அவர் கொடுத்த பரிசு எவ்வளோ ஒரு பெரிய வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஆதங்கத்தை இதையும் வந்து அவங்க யாருக்கிட்ட வெளிப்படுத்துவாங்க, அவங்க அப்பா கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வார்த்தையால் நிறைய டைம் வருண் வந்து நம்ம கண்மணியை பயங்கரமாக காயப்படுத்தியிருக்காரு அப்படின்னாங்க சொல்லணும். எல்லாத்துக்கும் கண்மணி, அவங்க வச்சிருந்த காதல் கண்டிப்பாக வருண் நம்மளை புரிஞ்சுப்பாருன்னு நம்பினாங்க. ஆனால் இது இனிமேல் நடக்காது அப்படின்ற நிலையை வருண் உருவாக்கியிருக்காரு. இது மட்டும் இல்லை, வீட்டில் எல்லா திங்ஸையும் தேடிட்டு இருக்காரு. ஒரு திங்ஸ் காணும், இவருக்கு பொறுத்தளவில் வந்து அவருக்கு தேவையான விஷயங்கள் பண்ணணும், அதே பார்வதியோட குணம் அப்படியே இருக்குன்னு பார்வதி வந்து நினச்சது நடக்கணும். பூமிக்கா கிட்ட குழந்தை வேணும்னு கேட்டாங்க, அது நடக்கிறதுக்கு டார்ச்சர் பண்ணாங்க. அதே தான் கண்மணிக்கிட்டையும் பண்ணாங்க. ஸோ அவங்க நினச்சதை நடக்கணுன்றதுக்காக எதை வேணால் பண்ணுற அதே கேரக்டர் தான் வருங்கிட்டே இருக்குது. ஸோ அந்த வகையில் தான் வருண் வந்து நடந்துக்கிறாரு. இந்த நிலையில் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு, இந்த வீட்டில் கண்மணி இல்லாதனால எந்த வேலையும் கரெக்டாக நடக்கலை, அவள் தான் பர்ஃபெக்டாக பண்ணுவா அப்படின்றாங்க. வருணுக்கு அதை பற்றியெல்லாம் கவலையே கிடையாதுங்க, அவருக்கு தேவை அவர் வேலையை நல்லபடியாக பண்ணுனா முடிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் பூமிக்கா விஷயத்தில் கண்மூடித்தனமாக கண்மணி தான் அப்படின்றத அவர் ஃபிக்ஸ் ஆகிட்டார். அதுலேருந்து அவர் மாறுறது கஷ்டம்தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இங்கே என்ன நடக்குதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.